வணக்கம் ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். இப்ப என்னன்னா சந்திராஷ்டமம், ஒவ்வொருத்தருக்குமே சந்திராஷ்டம சமயம்னாலே கொஞ்சம் பயமா இருக்கும். எல்லாம் வீட்டுக்குள்ள முடங்குவாங்க, வேலை செய்து கொஞ்சம் பயமா இருக்கும். நிறைய அவமானங்கள், உடல் ஆரோக்கிய கேடுகள், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு சந்திராஷ்டமம் சமயத்துல நம்மளை முடக்கி போடும். அது ஜோதிடம் தெரிஞ்சவங்க இல்ல எல்லாருக்கும் இப்ப சந்திராஷ்டமத்தை பத்தி ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஆனா அந்த சமயத்துல சில தவிர்க்க முடியாத காரியங்கள், தவிர்க்க முடியாம செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு பரிகாரம் மூலமா நம்ம வந்து சின்ன சின்ன பரிகாரம் பண்ணி அந்த சந்திராஷ்டமத்து பிடியில இருந்து தப்பிச்சுக்கலாம். என்னன்னா இப்ப மேச ராசிக்காரங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் சமயம் வந்து என்ன பண்ணலாம்னா, துவரம் பருப்பை தானம் கொடுத்துட்டு முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா சந்திராஷ்ட சமயம் உங்களுக்கு அது சுமூகமாக நல்ல ஒரு நெகட்டிவா கொடுக்காது. அதே போல் ரிஷபராசிக்காரங்க வந்து மொச்சை பயிரை மொச்சையை வந்து தானம் கொடுத்துட்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணீங்கன்னா சந்திராஷ்டம சமயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் வந்து என்னன்னா தேனை வந்து தானம் கொடுக்கணும். தேனை கொடுத்துட்டு கண்ணபிரான் வழிபாடை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அங்க ரொம்ப பவர்ஃபுல்லான சந்திராஷ்டமம் உங்களுக்கு குறைஞ்சிரும், பவர்ஃபுல்லான சந்திராஷ்டம வலிமை வந்து குறைஞ்சிரும். அதே போல் பாத்தீங்கன்னா கடகராசிக்கு வந்து பச்சரிசி தானம் கொடுத்துட்டு அம்மன் வழிபாடு, அம்மன் கோயில போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இதோடைய வலிமை வந்து குன்றிடும். அதே போல் சிம்மராசிக்காரங்க வந்து வெள்ளத்தை வந்து தானம் கொடுத்துட்டு சிவ வழிபாடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளம் வந்து கோயில போய் தானம் கொடுங்க, சிவன் கோயில்ல தானம் கொடுத்து சிவ வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சந்திராஷ்டமத்தோட வலிமை வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்கள் வந்து கற்கண்டை வந்து தானம் கொடுக்கணும். கற்கண்டு தானம் கொடுத்து பெருமாள், திருப்பதி பெருமாள் நின்ற குளத்துல உள்ள பெருமாளை வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோடைய பெனிஃபிட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சந்திராஷ்டம வலிமை குன்றியதாக இருக்கும். அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் வந்து அவளை வந்து எடுத்துட்டு போய் தானம் கொடுத்துட்டு அதை வந்து நம்மளுடைய ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய வழிபாடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமத்துடைய வலிமை வந்து குறைஞ்சிரும். அதே போல வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து துவரம் பருப்பை தானம் கொடுத்துட்டு நம்மளுடைய செவ்வாய் கிரகத்துடைய செவ்வாய் கிரகம் இருக்குல்ல நவ கிரகங்களே அந்த கிரகத்துக்கு விளக்கேற்று வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாஸ்டம் இந்த சந்திராஷ்டமத்துடைய வலிமை வந்து குன்றியதாக இருக்கும். அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம்னா பேரிச்ச பழத்தை தானம் கொடுத்துட்டு குரு பகவான் வழிபாடு எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சந்திராஷ்டமத்துடைய வலிமை வந்து குன்றியதாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் எல்லை தானமாக கொடுத்துட்டு எல்லையம்மன் கோயில்ல வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எள்ளு கொடுக்க முடியல அப்படின்னா எல்லையம்மன் கோயில் எள்ளு சில பேர் வாங்க மாட்டாங்க தானத்துல, அதனால எள்ளு கொடுக்க முடியல தானம் கொடுக்க முடியலன்னா அந்த நல்லெண்ணெய் வாங்கி எல்லையம்மனுக்கு வந்து சிலைகளுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து மெழுகுவாங்க, அதுக்கு நீங்க கொடுத்துட்டு உங்க வழிபாடு முறையை பண்ணீங்கன்னா உங்க அங்குள்ள சந்திராஷ்டம தினத்துடைய வலிமைகள் குன்ற வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் வந்து கருப்பு உளுந்து தானம் கொடுத்துட்டு காளி தேவி வழிபாடு எடுத்துட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு சந்திராஷ்டம வலிமை குன்றியதாக இருக்கும். மீன ராசிக்காரர்கள் கற்கண்டை தானம் கொடுத்துட்டு பைரவ வழிபாடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமனுடைய வலிமை குன்றியதாக இருக்கும். அதனால சந்திராஷ்ட தெய்வ சமயத்தில் உங்களுக்கு இந்த தெய்வ வழிபாடுகளை கரெக்டா எடுத்துட்டு இந்த பொருட்களை தானம் பண்ணி தெய்வ வழிபாடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய நெகட்டிவ் வந்து முழுமையாக நீங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இது அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம், இது நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்குது. இதை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இப்ப எந்த தினம் சந்திராஷ்டமம்னு கடவுளை நான் வணங்க சொல்லணும் அந்த கடவுளுடைய போட்டோவை கூட இங்க வழிபாடுக்கு எடுத்துக்கலாம். இல்லாட்ட நான் கிரகங்கள் குரு பகவானையும் செவ்வாய்க்குள்ள கிரகங்களுக்குள்ள பவகான செவ்வாய்க்குள்ளதுக்கு விருச்சிக ராசிக்கு செவ்வாய்க்குள்ளது சொல்லியிருப்பேன், அது ரெண்டும் வந்து கோயில தான் போய் நீங்க வழிபாடு பண்ணணும் சந்திராஷ்ட சமயத்தில். அதனால இது ரெண்டத்தை வர மத்த எல்லாமே நீங்க வந்து வீட்டுல வழிபாடு முறைகளை எடுத்துட்டு வரலாம். நன்றி, வணக்கம்.